பெனாங்கிலாங்கு இருக்குது, தெரு ஓர பெனாங்கிலாங்கு கடையில் தெரு பெனாங்கிலாங்கு வாங்கி ஏன்றோம். இதை என்னென்ன ஐயா சொல்கிறோம்? இந்த இதை பீலி பீலியம் பீலியம். வணக்கம், யாழ்ப்பாணத்திலிருந்து சுதான். இப்போ எங்கே வந்து நிற்கிறோம்னு சொன்னால், நயனாதேவி போட்டு திரும்பி யாழ்ப்பாணம் போகிற வழியில் ஒரு ஐயா ஒரு அந்த பெனம் கிழங்கு வந்து அதிலேயே வச்சு அந்த ரோட்டு பக்கமாக வச்சு அவிச்சு கொடுக்குறேன். அப்போ அதை வாங்கி சாப்பிட்டு என்ன மாதிரியானு சொல்லி பார்ப்போம். பெனம்பெனங்கள் மழையும் பெற போது இங்கே ஐயா நிற்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம். இது நீங்கள் இப்போ என்ன மாதிரி எனக்கு ஒரு ரெண்டு பெனங்கிழங்கு அவிச்ச பெனங்கிழங்கு தர முடியுமா சாப்பிட்டு பார்க்க? சாப்பிட நீங்கள் இதில் ஒவ்வொரு நாளும் இருக்கிற நீங்களோ உன்ன பேர் என்ன ஐயா? ரெண்டு பேர் சதாசிவம். ஆ, நீங்கள் ஒவ்வொரு நாளும் இப்போ எவ்வளோ கிழங்கு கொண்டு வருவீங்க? கிழங்கு கிடக்கிற மாதிரி கொண்டு வருவீங்க. இப்போ நீங்கள் பாத்தி போட்டு வச்சு இந்த அதுலேருந்து கொண்டு வரீங்களோ வேறு அக்கட்ட வாங்கி அக்கட்ட வாங்கி கொண்டு வரீங்க. ஆ, இதில் இப்போ இப்படியே பச்சையாகவும் கொடுக்குறேன் நீங்களா? இது எவ்வளோ ஒன்று பச்சையா? 12 கிழங்கு 100 ரூபா. 12 கிழங்கு 100 ரூபா. மற்ற அவிச்சது 10 கிழங்கு 100 ரூபா. 10 கிழங்கு 100 ரூபா அவிச்சாதான். இது என்ன சாப்பிட்டு பார்க்கலாம். இதோ 10 கிழங்கு இப்போ இதெல்லாம் எந்த இடம்? இது புங்குடுதீவு தான். இப்போ நீங்கள் பாத்தி போடல இந்த அது என்ன மாதிரி? இப்போ எந்த காலத்தில் போட்டால் நல்ல இதாக இருக்கும்? எந்த காலத்தில் பிடுங்கணும் எப்படியா நேரம்? வந்து ஆடியில் போட்டால் ஆடியில் போட்டால் போடணும். ஆடியில் போட்டால் பங்குனியில். ஆஹா. இப்போ இந்த இதுக்குள்ள வந்து கூடுதலாக அதாவது ஒடியல் மா அதுகளெல்லாம் செய்கிறாங்க. இப்போ என்னென்னா இந்த பெனங்கிழங்க வாங்கி சாப்பிட்டு பார்க்க போகிறேன். இப்போ இஞ்சால் அவிக்கிறார் ஐயா. கொடுக்கட்டா பெனங்கிழங்க அவிக்கிறத. தண்ணி உள்ளுக்கு அவிஞ்சோன்னு இருக்கேண்ணா. இப்போ எடுக்க போகிறீங்களா? அவியணும் வேணாம். தண்ணி பொங்க சும்மா திறந்து காட்ட முடியுமா? ஆ, இங்கே பாருங்க பெனங்கிழங்கு எப்படி அவி. எத்தனை கிழங்கு போட்டிருக்கீங்க? 200 கிழங்கு. ஆஹா, இதுக்கு 200 கிழங்கு அவிஞ்சு பாருங்க. இது எவ்வளோ நேரத்தில் ஐயா நீங்கள் மூடுங்க? ஒரு மணத்தியாலும் செல்லும் பெனங்கிழங்கு அவிய. அதே உப்பு போட்டு அவிக்கணுமா இல்லாட்டி? நீங்கள் தோளோடைய அவிக்கிறீங்க என்ன? தோல் இல்லாமல் அவிக்கிற வீரம். நாங்கள் தோல் கலாட்டி தான் அவிக்கிறோம். தோல் கலாட்டி அவிக்கிறதுக்கும் என்ன ருசி வித்தியாசம்? வித்தியாசம் ஒன்றும் இல்லை. அது கொஞ்சம் கெரிய அவியம். கெரிய அவியம் என்ன பார்த்தீங்களா? இது மாதுளம் இல்லாமல் ஊர் மாதுளம் பழம் எவ்வளோ உண்டு? 150 ரூபா. 150 ரூபா. இதெல்லாம் உங்கள்ட வீட்டை என்னது? வேறு ஆக்கள்கிட்ட. ஊர் மாதுளையெல்லாம் தேடுறது கஷ்டம். இப்போ என்னடா பெனங்கிழங்கு கொண்டு தாங்க ஐயா? இப்போ நீ பெருசாக இதை எடுப்போம். எடுத்தாச்சு எடுத்துடும். இது இப்போ சாப்பிட்டு பார்ப்போம். பெனங்கிழங்கு இருக்குது, தெரு ஓர பெனங்கிழங்கு கடையில் தெரு பெனங்கிழங்கு வாங்கி ஏன்றோம். இதை என்னென்ன ஐயா சொல்கிறோம்? இந்த இதை பீலி பீலியம் பீலியம் என்ன? இதை வந்து இது சாப்பிடக்கூடாதோ? சாப்பிடலாம். நல்லா இருக்கு. கேட்கும் மாமலாம் இருந்தால் சாப்பிடுவாங்க. வலுவலு வந்து போகுது. நான் நீங்கள் அவங்க பெனங்கிழங்கு இவ்வளோ நேரில் முடாமல் போகுது. ம், பாதி ஆப்பிள் சாப்பிடுங்க. நல்லா இருக்கும். சுட்டு வழங்க மீன் தரமாக இருக்கும். ஐயா தகுந்த வண்டி சுட்டு பார்ப்போமே. அது பார்த்து கொண்டு வந்தோம். அப்போ ஏற்றான் இதோ கொண்டு வந்தா 10 ரூபா. ஒரு கிழங்கு 10 ரூபா. மற்ற இது எந்த நேரம் சாப்பிடணும்? எல்லா நேரம் சாப்பிடலாம். எனக்கு உதவி செய்ய முடியும். ஒரு கிழங்காக சுட்டு தர முடியுமா? எனக்கு காசாக இருந்து டேர். எத்தனை மணி நேரம்? எத்தனை மணி வந்துட்டு நீங்கள் செய்கிறீங்க? 10 மணி. காலம் 10 வேண்டிடாவு. 4:30 சரி. நாளைக்கு மாட்டோம். இதே சின்ன ஆக்கலாங்க பாருங்க. இஞ்சாலையும் பச்சைக்கா நிறையா இது. இங்கே பாருங்க நிறைய பச்சை பெனங்கிழங்கு. ம், மேலே பெனை மரம் நிற்குது. பெனை மரத்தில் இந்த விழுந்த மாதிரி இதில் இருக்குது பாருங்க.
இங்கே ஏன் இப்போ பெனமரம் எல்லாம் கொஞ்சம் அந்த மேலே இருந்த அந்த இதெல்லாம் பட்டு கொண்டு வருது என்ன ஹேர் நம்ம அது காலம் போகப்படும் காலம் போகப்படும் கெட்டா புள்ள பாங்க காங்கலக பெனமரம் வருது காய் கொண்டு போவோம் அதான் சொந்தமே போங்கிடுது வேணும் நாங்கள் அந்த யூடியூப் சேனல் ரெண்டு வச்சுக்கிறோம் இப்போ அதில் போட்டால் வந்து வழிநாடுக்காரர் இங்கே இருந்து போனாக்கள் இருக்கணும் இல்லை அவர் கேட்குறவே இங்கே இடங்கிறாத எடுத்து போகணும் பொங்குடுது விட விவசாயமாக மீன் பிடிக்கும் அது எது நல்ல பிரசி ரெண்டு மீன் இருக்கேன் இப்போ அவிச்சு போடுறா கேட்க பார்ப்போம் அப்படின்னு இதில் பார்த்தீங்கன்னா பெனங்களை கொண்டு சுட வச்சு போட்டார் ஏற்கனவே இஞ்சு நான் சொன்னேன் இல்லை அப்போ வச்சு போட்டார் சுடுவது அப்புறம் அதையும் மக்கள் சாப்பிட்டு பார்ப்போம் ஐயாண்ட போட்டு எத்தனை பேர் குடும்பம் ஏழு பேர் ஏழு பேர் இதைத்தான் நீங்கள் வியாபாரமாக செய்கிறேன் நீங்கள் இது இப்போ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி செய்வீங்க அந்த இந்த காலம் வந்து போனால் அதாவது வந்து பெனங்களம் காலம் இல்லாமல் அந்த போனால் நீங்கள் வேறு தொழில் என்ன செய்கிறீங்க வேலை கூலி வேலை ஒரு நாளைக்கு எத்தனை பெனங்களாம் கையா உங்களால் விற்க முடியும் இப்போ சராசரியாக ஒரு நாளைக்கு 100 கோயில் போய் வராக்கள் ரெண்டு வேணும் வேணாம் உங்கள் வாங்கி போட்டார் வாங்க ரெண்டு பேருக்கு ஐயா எனக்கு மாதுளம்பழம் போகணும் இது இருக்க நம்பர் எடுப்பேன் ஐயா அந்த வாடிக்கையாளர் இல்லை நீ ரெண்டு தான் டக்கண்டு குடிச்சிட்டு டக்கண்டு இறங்கிட்டு சுட்ட பேனாங்களா என்ன சுடுபாட்டு தானே சுட்ட பேனாங்களா அங்கே உரியரா சாப்பிட்டு பார்ப்போம் உடைக்கிறேன் ஆ உடே பாசத்தை பாசத்தை பார்ப்போம் ஆ இந்த பாசம் சார் நல்லா இருக்குமே ஐயா இங்கே பாருங்கோ சுட்டதுனால் ருசியாக இருக்கும் நடுவுக்குள்ளால் போகிற பீடியை முறி முறி முறிச்சா இப்படி நடுவாடை பிளந்து முடித்தா அந்த வடிவதையா ஆ இங்கே இங்கே எப்படி பிளாக்குறாங்க மெக்கானிக் ஐயோ விளப்போது இது எனக்கு எனக்கு வேணும் பயங்கர கச்சா இருக்கும் ஆனால் இது நல்ல ருசியாக இருக்கும் கச்செல்லாம் நல்லா இருக்கும் சுட்டாக்கள் அங்கே வேணுமோ சுடாதாக்கள் அங்கே வேணுமோ சுரஜு சாப்பிட கேக்குது ஏன்னா சுரஜு சாப்பிட கேக்குது என்ன காரணம் கதைக்கலாமா வணக்கம் அம்மா வாங்க ஐயா நல்ல இதெல்லாம் செய்கிறார் ரோட்ல வச்சு வணக்கம் அம்மா உங்கள்ட்ட பேர் பெனங்கள் அங்கே வந்து இப்போ அவிச்சு விற்று கொடுத்து கொண்டு இருந்தால் நாங்கள் 9வது போட்டு வந்தோம் நாங்கள் அப்போ வாங்கி சாப்பிடுவோம் பண்ணு சாப்பிட்டுட்டோம் மங்கே ஆனால் இதில் சாப்பிடுவது நல்லா இருக்கும் ரோட்டில் வச்சு ஒவ்வொரு நாளும் இப்படி தான் அவர் செய்கிறேன் நீங்கள் இல்லாட்டி ஒவ்வொரு நாள் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட எத்தினாங்களோ அங்கே பேர் பிடுங்கிறது கொண்டு வரது இல்லாமல் அதை கொண்டு வந்து ஒரு கிழங்கு எவ்வளோ படி நீங்கள் இப்போ உதயத்துக்கு வாங்கி நீங்கள் கொஞ்சம் கொண்டு வந்து அவிக்கிறது 4 ரூபா இங்கே கொண்டு வந்து அவிச்சு தண்டதுக்கு யோசி இல்லாமல்லாம் இப்போ புரோகம் எல்லாமே என்ன மறைஞ்ச கிடைக்கும் நல்ல விஷயம் இப்போ இதை இது இதுலேருந்து உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு நாளைக்கு இப்போ யாரும் வீட்டை வந்து உங்களுக்கு இவ்வளவு குழாங்க எங்களுக்கு இவ்வளவு குழாங்க வேணுமென்னு சொல்லி கேட்டால் நீங்கள் கொடுப்பீங்களா எடுத்து கொடுக்க முடியுமா சரி சரி வாங்க மற்றது இல்லை விலைவாசி விலைவாசி எப்படி போகுது அரிசி சீனி அது அரிசி 160 ரூபா தான் போகுது 160 ரூபா இல்லை சில எங்களோட பக்கம் குறை 130 140 போகுது இப்போ இங்கே 160 போகுது போதுமா அரிசிமா அரிசிமா நாங்கள் வேணுறதில்ல போதுமா தான் வாங்க என்னம்மா அப்படி சொல்கிறீங்க உங்களோட அரிசிமா வாங்குறீங்க நாங்கள் அரிசிமா தான் பாதிக்கிறோம் நாங்கள் ஒடியல்மா பாதிக்கிறேன் இல்லை பாதிக்கிறோம் சரியா வாழ்த்துக்கா தொடர்ந்து செய்யுங்கோ சரியோ
அதை வச்சுக்கோ, நீங்கள் வைத்து கொடுப்பீங்க. அது என்ன சாமான் என்றாலும் அந்த பழங்கள் அது இல்லைனா வைத்து கொடுப்பீங்களோ? என்ன பழம் இல்லை, இது மாதுளம் பழம் தானே, அது கேட்டாம பண்ணி அதுக்காங்க. சரியா, நன்றியா, நன்றியாம்மா. நாங்கள் இப்படியே போகிறோம். எனக்கு ஐயா என்னம்மா உள்ளுக்கு சூத்தியெல்லாம் எதுவும் இருக்கோ இல்லை தானே? ஒன்றும் இல்லை. இல்லை நான் என்னடா பொதுவாக கேட்டுறான் கேட்க ஒன்று தானே. என்ன எனக்கு தெரியும், 200 ரூபா போகுது. இந்தியன் மாதுளை, இது ஊர் மாதுளை, இது ஊர்றானே இது எதுல இது பழம் பேரும் கொடுக்க வந்து காட்டுங்க. இது பழம், இது இப்போ சிவப்பு தானே உள்ளுக்கண்ண மாதுளை. இந்த காலத்தில் இங்கே காய்க்கிறது கூட உங்களோட பூங்குடுதீவியில் ரெண்டு போகும். அது என்னென்ன போகும்? மாம்பழம் தெரியாது உங்களை தாங்க இருக்கணும். எனக்கு இதுல ஒன்று ரெண்டு எது முத்தினாலே தான் கண்டுபிடிக்கிறீங்க நல்ல எடுத்து போறோம் நாங்கள் விடங்கள். இப்போ கோயிலுக்கு போட்டு வந்தாங்க அப்படியே வேற வழியில இந்த இதுலயும் இந்த இதெல்லாம் எடுத்து வேண்டுவோம்னு சொல்லி இந்த பழக்கடை அதாவது நீங்க ரோட்ல வச்சு பெனம்பழம் பெனம் இது வந்து விற்கிறீங்க சரியோ பெனங்கிழங்கா வச்சு அப்போ அந்த இது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது. இது வரைக்கும் நான் காணல அப்படி ரோட்டில் அவிச்சு அவிச்சு கொடுக்குறோம். சோளம் தானே அவிச்சு கொடுக்குறதா கண்டுருக்குறோம். பெனங்கிழங்கு அவிச்சு கொடுக்குறோம் இப்போ தான் காணுறோம். நான் இப்படி பெனங்கிழங்கு அவிச்சு கொடுக்க நல்ல லாபம் எடுக்கல நிறைய இடங்களில் கோயில் பக்கமாக அப்படி 700 ரூபா மட்டம் மட்டம் வயிற்றுக்கு வளருது அதான் சில்லற மாற்ற அமைச்சு மட்டமாக 700 ரூபா சரி அவிஞ்ச என்ன கண்டுபிடிக்கிறீங்க அது வாசம் பெறுமோ இந்த வாசத்தை மணந்து வேறங்க அப்படி இருக்காங்க அவங்க என்ன கண்டுபிடிக்கிறீங்க? ஓ இந்த பீலி, பீலி எடுத்து பார்த்தா தெரியும். அது பீலி எடுத்து பார்த்தா என்ன அந்த கீழே இதை பீலியில அவிஞ்சல அவிஞ்சு போட்டு கொஞ்சம் கொஞ்சம் அவிஞ்சிட்டு கொஞ்சம் இருக்கேன என்னால உங்களுக்கு ஒரு குழாங்கு அறிங்க அப்படியே சாப்பிடுங்க. பெனங்கிழங்கம்மா அவரை கேட்டேன் அவரை தெரியாது எந்த நேரம் சாப்பிடலாமண்டவர் எந்த நேரம் சாப்பிட நல்லா இருக்கும் என்னத்தோட சாப்பிட நல்லா இருக்கும் பெனங்கிழங்கு எடுத்து பச்சை மிளகா பச்சை மிளகா பச்சை மிளகா மிளகு உள்ளி எல்லாம் முடிச்சு நெஞ்சா முறிஞ்சு இதெல்லாம் எடுத்து வச்சு தான் உருட்டி சாப்பிட்றேன். அதை இடித்து போட்டு அதை உருட்டி சாப்பிட்றேன் அது நல்லா இருக்கு. அது இடிக்கணுமே இடிச்சா நல்லா இருக்கு என்ன அது சரி இதை நீ இப்படியே அவிச்சு போட்டோம் காய போடுறீங்க இதுக்கு புழுக்கொடி அவிச்சு போட்டு காய போடுறீங்க அப்படியே அப்புறம் உரிச்சு போட்டு அப்படியே காய போட்டு விடுறேன் வெயில் காய வச்சு சில பேர் அப்படியே நேரடியாகவும் போடுறது இல்லை அவிக்காம அப்படியே சீவி போட்டு சோழன் எல்லாம் அவிச்சு விற்கணும் இதையும் வாங்கினா எங்களோட ஆகல இதுதானே அதுதான் எங்களை ஊற்ற பழுது எங்களை காசு எங்களுக்கே வரும் என்னங்க ஐயா 700 ரூபாண்ணா 750 ரூபாண்டு ஓட்டி 200 ரூபா போட்டுட்டேன் அது பிரச்சனை இல்லை 500 ரூபா ஆடுங்க 500 ரூபா ஆடிக்கு
இது வந்து வாங்கிட்டீங்கன்னா நல்லா இது நான் சும்மா கேட்குறேன். ஒரு கிழங்குக்கு வந்து நீங்கள் 4 ரூபாய்க்கு வாங்குறீங்களா, அதில் உங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கு? 6 ரூபா ஒரு செலவும் இல்லை. பிறகுகள் தண்ணி வந்து நாங்கள் காசுக்கு தண்ணி காசுக்கு பண்ணுறீங்க. எவ்வளோ தண்ணி இங்கே ஒரு ஒரு லிட்டர் தண்ணி இப்போ 1500 ரூபா எடுக்கிறாங்க. 1000 லிட்டருக்கு 1500 ரூபா. அது என்ன ஒவ்வொரு நாளும் பெறுமோ இல்லாட்டி? இல்லை இல்லை, அவங்களும் கொண்டு வந்து டேங்கில் நாங்கள் அடிக்கிறாங்க. பெரிய டேங்கு அடிச்சு வச்சா எடுக்கிற சமையல் சாப்பாட்டு. அது எங்கே இருந்து வாங்குற தண்ணி? இங்கே நைனாதீவோ இங்கே இருந்து இங்கே வேலணையிலேருந்து வாங்குறாங்க. அப்போ உங்களுக்கு வந்து அந்த தண்ணி சுத்திகரித்து வாரத்துக்கு நின்று ஒரு வழியும் இல்லைண்ணா? அது அங்கே இருக்குது. கன்னியாகூரில் கன்னியாகூர் இருக்கும் அங்கே? ஆ தெரியல, அங்கே இருக்குது. நாங்கள் போகிறது இல்லையா? தூரம் தான். தூரம் என்ன அம்மா? இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் இந்த இந்த பெணங்கிழங்கு வீட்டு பெண்ணை சமையலாம் கதைச்சி சொன்னதுக்கு மிக்க நன்றி. நல்லா இருந்த உங்களோட பெணங்கிழங்கு. சரியா, தொடர்ந்தும் செய்யுங்கோ. தொடர்ந்து இந்த காலம் இருக்க கேட்க மாட்டேன் தான் செய்யலாம். என்ன காலம் இருக்க கேட்க மாட்டேன் செய்கிறான். காலம் இல்லாத நேரம் வேறு தொழிலாம் என்ன செய்கிறேன். நீங்கள் நீங்களே என்ன வேறு இந்த பிணையில பிணையோலையிலாம் உழைப்பீங்களோ? காயங்களை படக்கைக்கு தான் நாங்கள் வீட்டுக்கு. நீங்கள் செய்வீங்க, உங்களுக்கு உழைக்க தெரியும். சரி அது சரி சரி, வாழ்த்துக்கள். தொடர்ந்து செய்யுங்கோ. மிக்க நன்றி. நன்றி. இப்படியே நாங்கள் போக போகிறோம். பேரன் கொஞ்சம் அதில் பசு கண்டுகள் அதெல்லாம் நிற்குது. போட்டு வரோம். அப்படியே பார்த்தீங்கன்னா இத்தனை பேரங்கள் அங்கே விற்கணும். நீங்களும் மவிக்க விற்கிறேன். நீங்கள் ஐயோ அங்கே வாங்கிப்பட்டோமே. அது என்ன மாதிரி இங்கே நிறைய பேர் எங்கே எங்கேருந்து வாருது உங்களுக்கு எல்லாம்? ஏரியா ஆனால் அங்கே வாரதெல்லாம் சில எல்லிஸ் ஜாழ்ப்பாணம் பக்கம் ஜோரெல்லாம் மொத்தமாக. எட்டாம் மாதம் போடுறோம். ஆ எட்டாம் மாதம் போட்டால் கொஞ்சம் முத்தி வேறு மாதிரி. அதுக்கு முதல் போட்டால் போடுறது அதே தண்ணிங்க பொறுத்தோம் இல்லாட்டி மழைக்கு. சரி 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 ஐயா, நன்றி அண்ணே. வரோமே நாங்கள் அங்கே வாங்கி போட்டோம். பார்த்தீங்களா? இப்போ இதுலேயே வந்து பஜ்ஜி விற்கணும்.